கஜா புயல் கரையர் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு அரசு அலுவலர் கூட கிராம நிர்வாகங்களை தவிர வேற எந்த அலுவலரும் எங்க ஊருக்கு வரல. எங்க ஊர்ல புயல் கரையர் இருக்கு. எங்க ஊர் சுத்தமா தரைமட்டமாயிட்டு எங்க ஊர்ல ஒரே ஒரு மரம் கூட இல்ல. எந்த அலுவலரும் எங்க ஊர்ல வந்து பாத்துக்கலாம். எந்த அமைச்சரும் எங்க ஊருக்கு வரவே இல்லை. ஆனா பேட்டி மட்டும் கரெக்டா கொடுத்திருக்காங்க. தவறு வன்மையா கட்டிக்கிறோம். அஞ்சு அமைச்சர் வந்து சுற்றுப்பயணம் பண்ணிருக்காங்க பேட்டி இருக்கு. தவறு தவறு மிகப்பெரிய தவறு. வன்மையா கட்டிக்கிறோம். எங்க ஊருக்கு வர வரைக்கும் நாங்க எந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம். அறந்தாங்கில கேள்விப்பட்ட தண்ணி கேன் வந்து 200 ரூபாய்க்கு விக்கிறீங்கன்னு. சோ தயவு செஞ்சு அந்த மாதிரி விக்காதீங்க. நீங்க இலவசமா கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, அந்த கரெக்டான விலைய போட்டு கொடுங்க, அவங்க அதை பயன்படுத்திக்கட்டும். சோ தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. அப்புறம் ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் எல்லாத்தையும் கேட்கறத பாத்துட்டு ஒரு அன்பு தம்பி, இது மேல ரொம்ப பாசமா இருக்கிற ஒரு அன்பு தம்பி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல, அக்கா பிச்சை எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தம்பி மட்டும் இல்ல, அது மாதிரி நினைக்கிற அன்பு தம்பிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். இத்தனை வருஷமா சாப்பாடு அரிசி பருப்பு கீரை இந்த மாதிரி நமக்கு பிச்சை போட்டவங்களுக்கு தான் நம்ம இப்ப பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல எனக்கு எந்த தப்பும் தெரியலங்க, எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. சோ நான் தைரியமா சொல்றேன், நான் பிச்சை தான் எடுக்கிறேன். இது பிச்சை கிடையாது, இது என்னுடைய கடமை. என்ன காரணம்னா, 2007 நான் பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்சேன். பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. 2007 என்னுடைய சம்பளம் 500, 1000 இதெல்லாம் கொடுத்தது யாருன்னா, மேற்பனைக்காடு, பேராவூரணி, வேதாரண்யம், குறிப்பா பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, கிட்டத்தட்ட எல்லா கிராம மக்கள் போட்ட சாப்பாடு நான் சாப்பிட்டுருக்கேன். அவங்க கொடுத்த காசாதான் இன்னைக்கு என் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக தான் என் குடும்பத்தை கூட இன்னைக்கு நான் பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கோம். சோ நான் மட்டும் இல்ல, என்னோட குழந்தை முதற்கொண்டு வந்து என் கூட இருக்கான் அப்படின்னா. சோ தயவு செஞ்சு வார்த்தைகள் விடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்ய முடியலனா ஒதுங்கிடுங்க, செய்யறவங்க என்ன பார்த்துப்பாங்க. தயவு செஞ்சு அன்பு தம்பிகள் என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. இன்னும் கிராமத்துக்கு போங்க, யாருமே மெயினுக்கு போகாதீங்க. பட்டுக்கோட்டைனா பட்டுக்கோட்டை போகாம பட்டுக்கோட்டை சுத்தி இருக்கிற ஒரத்தநாடு, ஊரணிபுரம் போங்க, அறந்தாங்கி பக்கத்துல இருக்கிற நாகுடி, மேற்பனிக்காடு, பேராவூரணி, கீரமங்கலம், அந்த ஆயங்குடி, இந்த ஏரியாக்குள்ள போங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு ஊருக்குள்ள போங்க. நாளைக்கு நான் வர்றேங்க, கண்டிப்பா எல்லார ஊருக்கும் கிராமத்துக்கு போவோம். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வோம். நன்றி.
வாழை வரிசையில் இறங்கிடலாம் உருவிக்கும் பார்த்து. Huh?